ஓகே ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு சசி கிளாஸஸ் சரியா நேத்து நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் சரிங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஒன்ஸ் அகைன் வெல்கம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் நம்ம பர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது செகண்ட் கிளாஸ் ஸோ பர்சன்டேஜ்ல இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும் நிறைய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம் நாளில இருந்து அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ்ல இருந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கும் இன்னையோட ப்ராக்டிஸ் செஷன் ஓவர் சரிங்களா அந்த பேசிக்ஸ் அந்த நார்மல் மெத்தட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாளைக்கு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கும் சரியா ஸோ அது பார்க்கலாம் நம்ம யூனிட் 9 கிளாஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா எஸ்பெஷலி ரிசர்வேஷன் டாபிக்ல இருந்து போவோம் எப்பவுமே ரிசர்வேஷன்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஃபைன் ரிசர்வேஷன் ஆர்டர் ஸ்டோரி மாதிரி இருக்கும் பேசிக்ல இருந்து அப்படியே டோட்டலா பார்ப்போம் நம்ம அன் அகாடமி பிளஸ் கிளாஸ்ல பாத்துருப்பீங்க ஒரு சிலர் யாராவது அட்டன் பண்ணவங்க இருப்பீங்க சரியா ஓகே நேத்து வந்து பாத்தீங்கன்னா 4% ஆஃப் 225 அந்த சம்ல விட்டோம்னு நினைக்கிறேன் சரியா ஓகே ஒரு சம் போட்டுக்கோங்க இன்றைய நாளின் முதல் கேள்வி 56.25% ஆஃப் 1120 இதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல போடுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க சரியா சீக்கிரம் Answer, please. Okay. Oh, fine. 6:30. Okay, good. சரிங்களா Listen, நமக்கு இங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6:30 எல்லாருக்கும் வருது ஓகே இங்க நம்ம பாக்குறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 56.25 இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா நம்ம 50% அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்து 6.25 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் சரியா சோ 50%னா தெரியும் 1/2 சோ 1/2 ஆஃப் 1120 அதாவது இதுல பாதி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் 6.25 பர்சன்டேஜ் அத ஃபிராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 6.25 பர்சன்டேஜோடது நேத்து நம்ம பார்த்தோம் 1/16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் 1/16 × 1120 சரியா சோ இது அப்படியே சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் சோ இது அப்படியே சிம்பிளை பண்ணலாமா இதை யூஸ்வலா எப்படி சிம்பிளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 2s are 10 ரிமைனிங் 1 6 2s are 12 0 நம்ம ஆஸ் யூஸ்வலா அடிப்போம் மைண்ட்லயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் 1000ல பாதி 500 சரிங்களா 120ல பாதி 60 சோ 560 அப்படினு சொல்லிட்டு நீங்க டைரக்டா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை சரியா சோ இதெல்லாம் பாக்கும்போது டைரக்டா 50%மா இல்ல பாதி பாதி எவ்வளவு 560 சோ 560 போட்டுக்கோங்க சரியா 560 நெக்ஸ்ட் 1/16 16 ன மட்டும் இதல அடிங்க சரிங்களா எவ்வளவு வருது 16 அடிச்சிங்கனு வெச்சுக்கோங்களேன் 70 ஓகே சோ 7 அடுத்து வந்து 60 ஓகே இங்க ஆட் பண்ணுங்க ரெண்டுத்தையும் சோ 560 பிளஸ் 70 சோ 630 எல்லாருக்கும் வருதா எல்லாருக்கும் வருகிறதா பேசிக் டேபிள்ஸ்ல இருந்து கூட அடிங்க சப்போஸ் எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்க சிம்பிள் டேர்ம் எய்தர் 4 டேபிள்லயோ 4 4s are 16 ஓகேங்களா 2 4s are 8 அப்படி 2 டேபிள்ஸ்ல வச்சு கூட அடிங்க நோ ப்ராப்ளம் தப்பு இல்லாம பண்ணுங்க சரிங்களா 4 4s are 16 2 4s are 8 சரிங்களா 8 மீதி 3 அதுக்கப்புறம் எவ்வளோ வரும் 4 8 32 ஸோ நெக்ஸ்ட் 7 8 4 7 28 இங்கே ஒரு 0 இருக்கு 70 சரியா ஸோ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்பிள் சரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போக ஆரம்பிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க நெக்ஸ்ட் இதை ரஃப் பண்ணுறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகே ரஃப் பண்ணுறேன் சீக்கிரம் கால் பண்ணிக்கோங்க சரியா ஃபைன் சோ அடுத்த கேள்வி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க 95% ஆஃப் 25 5/19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா சோ 95% ஆஃப் 25 5 பை
19 இதோட மதிப்பு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்க 95% 25 5 by 9 சோ யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் 100 வெஸ்ட் 5 -5 னு சொல்லி போடுவாங்க பட் இங்க வரும்போதே இடிக்கும் சரியா இடிக்கும் 5% இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இத மாத்தி எழுதலாம் இல்லையா x percentage of y equal to y percentage of x னு எழுதுவோம் இல்லையா சோ இத அப்படியே இப்படி மாத்தி எழுதலாம் நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் சரியா சோ நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் 25 5 by 19 of 95 அப்படினு சொல்லிட்டு மாத்தி எழுதலாம் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் சேம் இதுதான் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா சரி இதோட வேல்யூ என்னங்க 25 5 by 19 எப்படி பிரிப்பீங்க 25 5 by 19 சொல்லி பிரிக்கலாமா 20% பிரச்சனை இல்லை 10% 9.5 20% ன் போது 19 னு வரும் சோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை இதோட வேல்யூ சொல்லுங்க परसेंटेज என்ன வரும் 5 5 by 19 அந்த परसेंटेज ஃபிராக்ஷன் டேபிள் நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சோ அதல பாருங்க परसेंटेज ஃபிராக்ஷன் டேபிள்ல எவ்வளவு வருது கமெண்ட்ல போடுங்க கமெண்ட் ப்ளீஸ் ஓகே ஆ 1/19 சரிங்களா சோ இது எப்படி எழுதலாம் 20% 55 5/9% னு இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 20% of 95 நான் அடிஷனல் ஸ்டெப் போடுறேன் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க 20% of 95 plus 5/19 எப்படி எழுதி இருக்கோம் 1/19 of 5 என்ன வருது ஓகே ஒரே ஒரு நிமிஷம் மாத்தி எழுதிடலாம் வருது ரெசிட் ஐச் நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் இந்த சாட் பின் பண்றது இஷ்யூ இருக்கு ஃபைன் ஓகே டன் நீங்க போடுற கமெண்ட் எனக்கு விசிபிள் ஆகல இப்போ ஓகே ஃபைன் சரி சோ நெக்ஸ்ட் சம் ஒரு சம் எழுதுங்க ஒரு நிமிஷம் சோ அடுத்த கேள்வி நல்ல கேள்வி 81 இது நீங்க போட்டுருவீங்க இருங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்குறேன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்குறேன் இந்த சம் நீங்க சால்வ் பண்ணுங்க 20 எழுத மாட்டீங்க 206 1/4 परसेंटेज ஆஃப் 14.4 ஈக்குவல் டு என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இது நீங்க சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணுங்க சீக்கிரம் போடுங்க கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கா நம்ம இன்னும் நிறைய சம் சால்வ் பண்ணோம் சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க சரி லிசன் இது எப்படிங்க பிரிக்கலாம் 206 1/4 परसेंटेज ஆஃப் 14.4 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரியா சோ இத வந்துட்டு நம்ம பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் 6 1/4 னா இத 200% அப்புறம் 6 1/4 பிரிக்கலாம் இல்லையா 6.25 அதாவது 6.25 அததான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க 6.25 ஓட வேல்யூ என்ன
6.25 ஓட परसेंटेज இது ஃபிராக்ஷன் வேல்யூ 1 பை 16 அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா 1 பை 16 சரி ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 200 परसेंटेज ஆஃப் 14.4 6.25 परसेंटेज அதாவது 1 பை 16 இத வந்து பாத்தீங்கன்னா 14.4 ஓட பண்ணோம் சரிங்களா 200 परसेंटेजனா டபுளா இத டபுள் பண்ணீங்கன்னா 200 परसेंटेज இது அப்படியே இங்க போடுறோம் பாருங்க 200 परसेंटेज ஆஃப் 14.4 0000 கேன்சல் இத டபுள் பண்றோம் ரெண்டால மல்டிப்ளை பண்றோம் சரிங்களா எவ்வளவு வரும் 28.8 சோ 28.8 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும் சரிங்களா சோ இது புரிஞ்சிருக்கும் சரியா நெக்ஸ்ட் 6.25 னா நமக்கு தெரியும் 1/16 1/16 into 14.4 லிசன் இங்க டபுள் ஜீரோ போட்டோம் இங்க இன்டிக்கு வந்து டபுள் ஜீரோ போடாதீங்க ஏனா இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் இது சரியா இதே இங்க 6.25 ஏ போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க 6.25 டபுள் ஐ 100 னு சொல்லி போடுவீங்க இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா 1/16 சோ இத சிம்பிளிஃபை பண்ணினா வரும் பாத்தீங்களா அத தான் இங்க எழுதி இருக்கேன் இங்க வருது பாத்தீங்களா 2 னு அதுதான் இத சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ நான் डायरेक्टली நம்ம அப்படியே சால்வ் பண்றோம் சரியா சோ இத அப்படியே சால்வ் பண்ணலாமா இந்த கலர் மாத்திக்கலாம் 4 4 16 இங்க வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே எவ்வளவு வருது 4 4 16 இங்க வந்துட்டு 4 ஆயிது 3 4 12 ரிமைண்டிங் 2 6 4 24 நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல இருக்குங்க 9 4 36 சோ 0.9 சோ புரிஞ்சிருக்கும் 0.9 இங்க எழுதுறேன் 0.9 சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இங்க இருந்து 1 இங்க ஜஸ்ட் போட்டுக்கோங்க இது ஃபுல் ஆயிடும் சோ 29.7 இப்படி இருக்கு डायरेक्टली இங்க 28.8 இருக்கு இல்லையா இதுல வந்துட்டு 28.7 இன்வெஸ்டர் இங்க இருந்து 1 இங்க தூக்கி போட்டேனா ஃபுல் நம்பர் ஆயிடும் 1 வந்துரும் சோ 28 plus 1 29 இங்க 0.7 சோ அப்படியே வந்துட்டு போட்டுக்கோங்க சரிங்களா இன்னும் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் நம்ம डायरेक्टली போடுறதால சரியா சோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா குட் 29.7 யா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நோ டவுட்ஸ் சரி அடுத்து சம் போலாம் எழுதிக்கோங்க அடுத்து சம் போறேன் ஃபாஸ்டா போலாம் ரஃப் பண்றேன் ஓகே சோ அடுத்த கேள்வி என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போயிடலாமே கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு ஓகே போதும் நினைக்கிறேன் சரியா லாஸ்ட் ஒரு சம் போட்டுக்கோங்க 187.5% ஆஃப் 168 187.5% ஆஃப் 168 என்ன வரும் அப்படின்னு லிசன் இதை வந்துட்டு எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் 100 பிளஸ் 50 பிளஸ் 25 அப்பெல்லாம் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன் அது 37.5 அப்படிலாம் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா 200 மைனஸ் போட்டுக்கோங்க சரியா இன்னும் சிம்பிளிஃபையா போட்டுக்கலாம் ஸோ இந்த நம்பர் எதுக்கு பக்கத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஸோ 200 மைனஸ் 12.5 சொல்லி வைக்கலாமா நேத்து சம்ல வெறும் 87.5 கொடுத்திருந்தேன் சரியா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 187.5 சொல்லி கொடுக்கறேன் இந்த 87.5 நிறைய மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணோம் பாத்திருப்பீங்க சரிங்களா சோ 100 மைனஸ் 87.5 அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ஈஸியா இருக்கும் ஏன்னா பக்கத்துல 100 இருக்கிறதால சரி 200னா 200 பர்சன்டேஜ் அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன 2 சரிங்களா 12.5 அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ சொல்லுங்க 12.5 பர்சன்டேஜோட ஃபிராக்ஷன் வேல்யூ ஒன் பை கமன் பிளீஸ் 1/8 யா குட் சோ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இங்க 1/8 இருக்கு சரிங்களா சோ 2 8s are 16 16 minus 1 15 15 by 8 into 168 இப்படி பண்ணாலும் சரி அல்லது இத நீங்க डायरेक्टली 168 இருக்கு இல்லையா 168 டபுள் பண்ணிட்டு 200 परसेंटेज அப்படி பண்ணாலும் சரி உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வர போகுது சரியா சரி ஓகே நோ ப்ராப்ளம் இப்படி பண்ணாலும் ஓகே இல்லனா நீங்க डायरेक्टली வெச்சு பண்ணாலும் ஓகே சரிங்களா இந்த மாதிரி நீங்க சால்வ் இது இப்படி போடலாம்
ना डायरेक्टा வச்சே சால்வ் பண்றேன் இத டபுள் பண்ணலாமா நீங்க சிம்பிளி பண்ணீங்கன்னா 2 8 16 1 21 into 15 போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க 315 உங்களுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா ஏனா 20 into 15 300 ஒரு 15 வந்து ஆட் ஆகுது 20 into 15 வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 215s are 30ங்க 20 னா 300 ஓ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 115s are 15 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அண்ட் மல்டிப்ளை மெத்தட வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க நான் ஸ்பீட் மேக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துர்க்கேன் அத நீங்க பாருங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் ஏமா எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணிருப்போம் ஆர் யூடியூப்ல இருக்கும் சரிங்களா சோ முன்னாடி அந்த ஸ்பீட் மேக்ஸ் 1 2 3 னு சொல்லிட்டு ஒரு மூணு கிளாஸ் எடுத்துர்ப்பேன் அத நீங்க பாருங்க நிறைய மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துர்ப்பேன் டெபிசிட் சர்ப்ளஸ் அப்படினு இருக்கும் அதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணலாம் எக்ஸாம் டைம்ல நிறைய பேர் சொன்னது என்னன்னா டைம் பத்தவில்லை இந்த குரூப் 1 எக்ஸாம்க்கு மேக்ஸ்க்கு டைம் பத்தவே இல்லை அப்படினு சொல்லிட்டு நிறைய சம்ம விட்டுட்டேன் அப்படிதான் சொல்லிருக்காங்க நிறைய பேர் சோ இந்த மாதிரிலாம் போட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினு வெச்சுக்கோங்களேன் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே இருக்கும் சரியா ஏனா யூஷுவல் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்றதனால தான் டைம் பத்துறது இல்ல நம்ம ஃபுல்லா ஷார்ட்கட்ஸ் போறதால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டைம் இருக்கும் நம்ம 25 क्वेश्चनஐ 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிரலாம் 25 क्वेश्चनஐ 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிரலாம்ங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வரி பண்ணிக்க வேண்டாம் சரி ஓகே ஓகே ஃபைன் சோ இங்க வந்து பாருங்க இத வந்து டபுள் பண்ணலாமா இந்த ஃபர்ஸ்ட் 200%ஆ 200%னா 168 into 2 158 into 168 into 3 எவ்வளவு வரும் 28 16 336 சரிங்களா 336 மைனஸ் இங்க 1/8 இருக்குலையா சோ 1/8 into 168 168 18s are 8 28s are 16 18s are 8 சோ 21 சோ 336 ல இருந்து 21 மைனஸ் பண்ணுங்க 6 ல 1 போச்சுனா 5 3 ல 2 போச்சுனா 1 3 சோ ஆன்சர் 315 டைரக்ட் ஸ்டெப்பா போட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை நீங்க டைரக்டா மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு சரியா சரி நெக்ஸ்ட் போலாம் அடுத்த சம் கொஞ்சம் தர நானு சம்ஸ் ஓகே இது ஒரு சம் நீங்களே ட்ரை பண்றீங்களா நான் ஒரு சம் தரேன் ஓகே இது போடுவோம் 143.333 ஓகே இந்த சம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு சரிங்க இந்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க எரஸ் ஆகுது எரஸ் ஆகுது ஒரு நிமிஷம் எரஸ் பண்ணிடலாம் ஓகே ஃபைன் சோ அடுத்த சம் எழுதிக்கோங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16% 16% ஆஃப் 237.5 சரிங்களா 237.5 plus 32% of 143.75 ஓகேவா இது என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா ஓகே இத நம்ம சிம்பிளி பண்ணலாமா இந்த சம் தான் நேத்து கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படினு சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு சரியா சரி ஓகே இது எப்படிங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் இந்த சம் இந்த சம் நம்ம டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணனும் அப்படினு இருக்கும் சரியா ஓகே 16% ன்னு இருக்கு என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணிக்கலாமா 237.5% ஆஃப் 16 அப்படினு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம் இத அப்படியே மாடிஃபை பண்ணலாமா 32% அப்படினு இருக்குலையா இத வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் 143.75% ஆஃப் 32 அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சோ ஓகே லிசன் இத எப்படி பிரிக்கலாம்ங்க இத எப்படி பிரிக்கலாம் 200 37.5 200 37.5 அப்படினு சொல்லிட்டு பிரிக்கலாம் கரெக்ட்டா சோ இது இடிதா என்ன பண்ணலாம் 143.75 இருக்குலையா இது எப்படி பிரிக்கலாம் 150 minus 6.25 எழுதலாமா நான் சொல்றது புரியுகிறதா 150 minus 6.25 எழுதலாம்லையா நம்ம 100 minus 6.25 லாம் போட்டுறோம் பாத்தீங்களா சேம் திங் 150 minus 6.25 எழுதலாமா சரி இப்போ இத தனியா சால்வ் பண்ணுங்க இத தனியா சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க
answer please comment la podunga okay okay answer seriya listen ipo 200 percentage of 16 nu solli kuduthirukanga seriya so 200 percentage of 16 இத நம்ம டைரக்டா டபுள் பண்ணிக்கலாமா 200% னா என்ன ஃபிராக்ஷன் வேல்யூல டபுள் சோ 16 டபுள் பண்ணினா எவ்வளவு வரும் 16 × 2 சரிங்களா 32 சரியா சோ 37.5 நேத்து நாம பாத்துட்டு இருந்தோம் 12.5 = 1/8 12.5 = 1/8 சோ 37.5 னா × 3 அப்போ 3/8 சரிங்களா சோ 3/8 ஆஃப் 16 சோ புரிஞ்சிருக்கும் 200% னா டைரக்டா போட்டாச்சு டபுள் பண்ணியாச்சு 32 இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் 3/8 × 16 இத சிம்பிளே பண்ணலாம் 1 8 8 2 8 16 சோ 32 plus 3 2 are 6 சோ எவ்வளவு வருது 32 plus 6 38 அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு இதோட வேல்யூ சரி இங்க 150% இருக்குங்க 32 க்கு 150% சோ டைரக்டா 150% நமக்கு தெரியும் சரிங்களா into 32 இதோட fraction value 3 5 are 15 2 5 are 10 3/2 சரியா 1 2 are 2 6 2 12 3 × 16 48 so 48 கிடைச்சிச்சு 150% minus 6.25 னு இருக்குலையா 6.25 ஓட வேல்யூ நேத்து நம்ம பார்த்தோம் 1/16 so 1/16 × 32 சிம்பிளே பண்ணலாமா × 2 so 48 − 2 so 48 − 2 = வருது 46 இங்க எவ்வளவு வருது 38 so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா நான் கலர் மாத்தி எழுதுறேன் so இதோட வேல்யூ நான் இங்க எழுதுறேன் 38 இதோட வேல்யூ 38 இதோட வேல்யூ 46 கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஃபாஸ்டா நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரியா சோ 6 2 4 1 4 84 84 இஸ் தி ஆன்சர் 84 இஸ் தி ஆன்சர் லிசன் இத வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்னு சொல்றேன் இத வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியும் 3 செகண்ட்ஸ்ல இந்த சம் சால்வ் பண்ண முடியும் இன்னும் பெருசா கூட இருக்கட்டும் நீங்க கிளாஸ்ல அந்த சம் நான் போடுவேன் அந்த மெத்தடையும் நான் சால்வ் பண்றேன் மேபி இந்த செஷன் எண்ட்ல நம்ம அதை சால்வ் பண்ணும் அந்த மெத்தடையும் நான் போடுறேன் சரியா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சம்மையும் நம்ம சேர்த்து சொல்றேன் சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நோ டவுட்ஸ் சரியா சரி ஓகே ஃபைன் நம்ம லெசன்குள்ள இது கேள்விக்குள்ள போயிடலாம் சரியா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சொல்லிட்டு இந்த உள்ள போயிடலாம் சரிங்களா பெரிய பெரிய சம்ஸா இருக்கும் அதை நம்ம சால்வ் பண்ண போயிடலாம் ஓகே கிளியர் சரி ரஃப் பண்றேன் காப்பி பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஓகே சோ நாளில இருந்து அப்ளிகேஷன் சம்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ்ல இருந்து சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும் சரி ஓகே லிசன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த 1/7 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா இது போதும் இந்த டாபிக் ஓவர் இதுவும் ஓவர் எழுதிக்கோங்க 106 2/3% சரிங்களா சோ 106 2/3% இந்த மாதிரி குடுக்குறாங்க சரிங்களா இது எப்படிங்க ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க வேல்யூ சொல்லுங்க லிசன் நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சொல்றேன் அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க 106 2/3 இப்போ 366 2/3 ஓகேவா இந்த மாதிரி அதிகமா வரும்போது என்ன பண்றீங்கன்னா நம்ம பார்த்தோம்
366 2 by 3 ஓகேவா 66 2 by 3 நேத்து பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ சொல்லுங்க 66 2 by 3 க்கு எப்படி எழுதலாம் லிசன் 33.33 னு இருக்கு இல்லையா இன்டு 2 போடலாமா அதாவது 33 1 by 3 னு இருக்கு இன்டு 2 போடலாமா 66 2 by 3 வரும் சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நேத்து நம்ம வந்துட்டு பார்த்தோம் 100 குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் சப்போஸ் 100 க்கு மேல போச்சு இந்த மாதிரி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களா என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் சோ இந்த கான்செப்ட் அப்படியே ஒன்னொண்ணா சொல்லிட்டு வரேன் நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துருங்க சரியா ஓகே ஒரு எழுதிக்கோங்களேன் என்ன சொல்லலாம் 3 by 8 எங்கது 3 by 8 இதோட percentage value என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் percentage to fraction னு சொல்லி பார்த்தோம் சரியா இப்போ fraction to percentage எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆ சரிங்களா answer போடு சொல்லுங்க 3 by 8 கமெண்ட்ல போடுங்க answer 3 by 8 ஓட percentage value 37.5 yeah good listen okay ஜோதி good சந்தியா வினோத் குட் லிசன் இப்போ 3 by 8 அப்படினு சொல்லி கொடுக்கறாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் 1 by 8 ஓட வேல்யூ தெரியும் இங்க 3 னு போட்டுக்கலாமா 1 by 8 ஓட வேல்யூ என்னங்க 1 by 8 கமெண்ட்ல போடுங்க 1 by 8 12.5 தா இப்போ நம்ம பாக்குறோம் 12.5 னு சொல்லிட்டு இருக்கு சரியா 1 by 8 ஓட परसेंटेज வேல்யூ என்ன 12.5 னு எடுத்துறோம் இத என்ன பண்றோம்னா 3 சோ இந்த டாபிக் பேர் வந்து பாத்தீங்கன்னா fractions to percentage conversion நேத்து நம்ம பார்த்தது percentage to fraction conversion சரிங்களா conversion சோ இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா fraction to percentage சோ இது வரும் 37.5 சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருக்கா இந்த மாதிரி மெத்தட்ல சப்போஸ் 5 by 8 னு சொல்லி கேக்குறாங்க சிம்பிள் 5 into 1 by 8 so 1 by 8 oda value 12.5 so 5 into 12.5 appdin solitte namba direct ah eduthukalam so purinjirukku nenikiren idu vandu evlanga varudhu 12.5 into 5 62.5 62.5 so directa multiply பண்ணிக்கணும் okay suppose 5 ஆல multiply பண்ற கான்செப்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே நான் ஸ்பீட் மேக்ஸ்ல சொல்லி இருக்கேன் இப்போ 5 into 12.5 வந்துச்சுனா என்ன எப்படி பண்ணலாம் அப்படினா இந்த 5 பதிலா இத 10 by 2 னு எழுதலாமா 10 by 2 into 12.5 னு எழுதலாம் கரெக்ட் தானே இப்போ வந்து பாருங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணினா 125 சோ 125 ல பாதி எவ்வளோ அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம் சோ 12 ல பாதி அதாவது 120 ல பாதி எவ்வளோ 62 சரிங்களா சோ அடுத்து அந்த 5 ல ஒரு நிமிஷம் 2 ஆர் 12 60 சரிங்களா 16 into 2 120 சரிங்களா சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 ல பாதி எவ்வளோ அப்படினு சொல்லிட்டு நீங்க डायरेक्टली வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பா போட்டுக்கலாம் சோ 5 ஆல வந்துச்சுனா 10 by 2 னு போட்டுக்கோங்க சரியா சப்போஸ் வந்துட்டு 25 அந்த மாதிரி வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் என்ன பண்றீங்க 100 by 4 னு சொல்லி போட்டுக்கோங்க சோ இந்த கான்செப்ட்ல நான் ஸ்பீட் மேக்ஸ்ல எடுத்துர்க்கேன் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும் சரியா ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க சோ நார்மல் தான் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் சரி ஓகே எனக்கு இந்த ஒரு சம்மோட பர்சன் ஃபிராக்ஷன் வேல்யூ மட்டும் சொல்லுங்களேன் 400 நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட வேல்யூ மட்டும் சொல்லுங்க 406 1/4 சோ 406 1/4 இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ இன்னைக்கு இந்த பிராக்டீஸ் செஷன் ஓவர் ஆயிடும் டோன்ட் வரி அது காலையில இருந்து கண்டினியூஸ் கிளாஸ் ஆ கொஞ்சம் டயர்ட் ஆயிச்சு ஓகே 65 by 16 வருகிறது ஓகேவா
இங்க நம்ம பாக்குறோம் 406 1 by 4 அப்படினு சொல்லிட்டு இத எப்படி பிரிக்கலாம் 400 6 1 by 4 அப்படினு சொல்லி பிரிச்சுக்கலாம் கரெக்ட்டா சோ 400%னா 4 னு வரும் 6.25 அதோட வேல்யூ 6 1 by 4 அதாவது 6.25 இது வந்து பாத்தீனா 1 by 16 சோ மேலையும் கீழையும் எல்சிஎம் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 4 16 4 into 16 plus 1 so 65 by 16 4 16 does 64 சரிங்களா 64 plus 1 65 by 16 so புரிஞ்சிருக்கும் இதோட போதும் இத பிராக்டீஸ் இது முடிச்சாச்சு சரியா அடுத்து ஒரு சிலது எழுதிக்கலாம் six by seven means okay nine one by six okay इलम पोटा चे चे पोल okay वा okay ना वो एक सम में ना कुड़ गए ने इधर एंगे ना बाय यूज़ पन्द्रो अब दिन वैना ना वो एक सम तर आंधे सम ला वंदे पाती ने चुकोंगे ना बाय सॉल्व पन्ला ना वैना वो एक सम में ना कुड़ गए आंधे सम ला वंदे टे इप्पन ना बाय पाते इन द कॉन्सेप्ट एग्जाम ला इब्री केक रंगे अब दिन सोलेटे पाकला चेर ओके और कुटी सम उन्हें पापो फर्स्ट के लिए ए इज 20% मोर देन नाली लर्न द स्लाइड सुरकोंगा नेक्स्ट क्लास लर्न द ना स्लाइड पोटेटो अदले क्वेश्चन सुरको अपने नंबर सॉल्व पनो ए इज 20% मोर देन बी व्हाट इज ए इज टू बी आंगे एल्ड मार्टिन दे और निम्न और एक निम्न கீழ வெச்சிருவோம் போட்டோ வர. சோ a is what is a is to b அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. கீழ இருக்குது. வேணா இத மேல வெச்சிருவோம். மேலயே போக மாட்டீங்க. chat box கீழ வந்திரு. ஓகே நோ ப்ராப்ளம். லிசன் இப்போ வந்து பாருங்க இது ஒரு சம் கேட்டிருக்காங்க. தமிழ்ல சொல்றேன். just a minute தமிழ்ல எழுதி போடுறேன். A B ஐ காட்டிலும் A B ஐ காட்டிலும் 20% பெரியவர் எனில் A is to B என்ன A is to B என்ன இதுதான் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரியா சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம் சிம்பிளா அதாவது யூஷுவலா நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க a is 20% மோர் தென் b அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப a வந்து பாத்தீங்கன்னா 120% b வந்து பாத்தீங்கன்னா 100% அதாவது b 100% இருக்கானா அவனை விட a வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க 20% அதிகமாக இருக்கான் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரியும் கம்பேர் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம் சரிங்களா a is to b தான் கேட்டிருக்காங்க அடிப்போம் 0 0 கேன்சல் நெக்ஸ்ட் 6 2 0 5 2 0 சோ 6 is to 5 அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் இது யூஷுவலான மெத்தட் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து பாக்குறது எல்லாமே परसेंटेज தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி ஓகே 20% இதோட fraction value என்ன 20% இதோட fraction value கமெண்ட்ல போடுங்க 1 by 5 yeah so வந்து பாக்குறோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ஒரே நிமிஷம் 1 by 5 அப்படினு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் 1 by 5 சரியா அதாவது 5 யூனிட்ல இவன் ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் அதிகமா இருக்கான் அப்படிங்கறாங்க நான் ஒன்ஸ் அகைன் ரிபீட் பண்றேன் a இருக்கான் b இருக்காங்க அதாவது 5 யூனிட்ல இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் அதிகமா இருக்காங்க மோர் தென கொடுத்திருக்காங்க 20% more னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ 20% னா 1 by 5 5 யூனிட்ஸ்ல ஒரு யூனிட் அதிகமா இருக்கு சரி அப்போ யார் அதிகமா இருக்கு a வந்து அதிகமா இருக்கு சோ b 5 யூனிட் இருக்கானா a வந்துட்டு ஒரு யூனிட் அதிகம் அப்ப அவன விட அதிகம் எவ்வளவு 6 யூனிட் சோ இது புரிஞ்சிருக்கும் 5 plus 1 சோ புரிஞ்சதா 6 is to 5 डायरेक्टली சம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ 20% னும்போதே நமக்கு தெரிஞ்சிரும்
ஒரு யூனிட் அதுதான் ஆறு இஸ்ட் அஞ்சு அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சம்முக்குள்ள போக போக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஏரியால இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ இது சின்னசா இருந்துச்சு நம்ம போட்டாச்சு சரிங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்த சம் போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மௌனம் சம்மதம்னு எடுத்துப்பேன். சரி, ஓகே, ஆ ஃபைன், ஓகே ஓகே ஓகே, நான் கிளியர். சரி, நான் இதை ரஃப் பண்ணுறேன், காப்பி பண்ணியிருப்பீங்க. சரியா, இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சனை நான் எழுதுறேன். ஒரு எக்ஸாம்ல கேட்ட ஒரு க்வெஸ்சனை நம்ம எழுதுவோம். சரியா, A is 12.5% more than B. Okay, va? B is 16.2/3% less than C. Find A is to C. அடிக்கடி டிஎன்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குரூப் டூ குரூப் ஒன்ல மத்த எக்ஸாம்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சம்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஏ என்பவர் பிஐ விட 12.5% பெரியவர் பி என்பவர் சிஐ விட 16.2/3 சதவீதம் சிறியவர் எனில் ஏ இஸ் டு சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மாதிரி எக்ஸாம்ல பாத்திருப்பீங்க. சரிங்களா, இது ஆஸ் யூஷுவலா வந்துட்டு சிம்பிளான டேர்ம்ல ஒரு 20% இங்க ஒரு 30% அப்படி கொடுப்பாங்க. சரிங்களா, சோ நமக்கு டிஃபிகல்ட்டா கொடுத்தா கூட இந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் யாருங்க கம்பேர் பண்றாங்க? ஏவையும் பியையும் கம்பேர் பண்றாங்க. சரியா, சோ ஏவையும் பியையும் கம்பேர் பண்றாங்க. சோ அதை நம்ம கம்பேர் பண்ணி எழுதுவோம். சரியா, சோ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு 12.5% சொல்லி கொடுத்துருக்காங்க. 12.5% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/8. சரியா, சோ ஏ இருக்காங்க, சரியா பி இருக்காங்க, ஓகேவா? சோ ஏ இருக்காங்க பி இருக்காங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எழுதணும் இல்லையா, அதே மாதிரி எழுதுறாருங்க. ஏ பி அப்படின்னு எழுதுறேன். So A is 12.5% more than B. அப்பனா என்ன அர்த்தம்? B வந்து 8 இருக்கா அப்படினு வெச்சுக்கோங்களே. A எவ்வளவு இருக்கா? 8 plus 1 9 யூனிட் இருக்கா அர்த்தம். சோ புரிஞ்சிருக்கும், A is to B 9:8. சரியா, இது புரிஞ்சிருக்கும் ஓகேவா? சரி, எனக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க. 16 2/3 சொல்லுங்க. 16 2/3% ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/6. Yeah, good. So 1/6. சரி, இப்போ 1/6% என்ன ஆகுமா? இன்க்ரீஸ் ஆ கம்மியா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? லெஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து பாருங்க, லெஸ் அதாவது 6 யூனிட்ல 1 யூனிட் கம்மியா இருக்கான். யாரும் யாரையும் கம்பேர் பண்றானுங்க இவங்க. B என்பவர் C ஐ விட சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நிமிஷம் என்ன வந்துரு. சோ ஒரு நிமிஷம் பியும் சிஐயும் கம்பேர் பண்றாங்க. சரியா, எவ்வளவு வரும்? பி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 6 யூனிட் இருக்கானா, சி பி என்பவர் சிஐ விட 6 2/5 இது. அப்பனா இவங்க வந்து 6 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ல 1 யூனிட் கம்மியா இருக்காங்க. சோ 5:6, இது புரிஞ்சுதா? 5:6 அதாவது 60 பி என்பவர் சிஐ விட 16 2/5% சிறியவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப வந்துட்டு C 6 யூனிட் இருக்கானா, B வந்து பாத்தினா 1 யூனிட் கம்மியா இருக்கான். சோ இது 6 - 1 சோ 5:6 அப்படினு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ ரேஷியோல படிச்சிருப்பீங்க ஒரு சிலர், தெரியலனா வந்துட்டு பாருங்க. A is to B, B is to C இப்படி எழுதுவோமா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A/C தான் கேட்டிருக்காங்க. சோ டைரக்டாவே அடிக்க முடியும். இங்க வந்து பாருங்க, டைரக்டா A is to C தான் கேட்டிருக்காங்க. சோ நான் டைரக்டாவே அடிக்கிறேன். A by B into B by C
a by b into b by c இத கேன்சல் பண்ணினா என்னங்க வரும் b யும் b யும் கேன்சல் பண்ணலாமா a by c கிடைச்சிருமா क्वेश्चनல அத தான் கேட்டிருக்காங்க சோ நான் என்ன பண்றேன்னா எழுதுறேன் பாருங்க a எவ்வளவு இருக்கு 9/8 b அது 5/6 சரிங்களா சோ இத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க இங்க எனக்கு இடிக்குது ஓகே இந்த இமேஜ் எனக்கு இடிக்குது 3 2 3 6 3 3 9 வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது 3 5 15 8 2 16 சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 15/16 டைரக்டா நம்மனால சால்வ் பண்ண முடியும் சோ ஸ்லோவா எடுத்துர்க்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கேளுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எனி டவுட்ஸ் நோ டவுட்ஸ் ஓகே ஃபைன் கிளியர் ओके वीडियो रिकॉर्ड आउन नहीं करा और निम्न स्क्रीन शेयरिंग ना इधर मोटा रखो मेबी ना वीडियो रिकॉर्ड हो चल लिसन सो 5/16 अब दिन सोलिटे नमक कर चिट ची चल ओके सपोज याने क क्वेश्चन ला ए इस टू बी इस टू सी अब दिन सोलिक के करांगे मतलब मोड़ तीन कंडो पड़ेगा अब दिन सो आप एवरिंग सॉल्व पढ़ेगा சால்வ் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க chat boxல ஏதா டவுட்ஸ் இருக்கா clear clear okay fine listen இத என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா a is to b இருக்குலையா 9/8 எழுதிக்கோங்க a is to b ஓட வேல்யூ இங்க இந்த ஸ்டெப்ல நான் எழுதுறேன் பாருங்க 9/8 எழுதிட்டேன் a is to b அடுத்து என்ன எழுதணும் b is to c எழுதணும் சோ b க்கு நேரா b 5/6 சரியா சோ இங்க பாருங்க இந்த இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு சோ என்ன பண்றீங்கன்னா இங்க 8 இருக்கா 8 இந்த பக்கம் எழுதுங்க இங்க 5 இருக்கா 5 இந்த பக்கம் எழுதுங்க सपोज இங்க ஸ்பேஸ் இருக்குனா அப்படியே ஸ்பேஸ்ல இந்த பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதையே காப் பண்ணிட்டு போங்க सपोज இங்க இருக்கு D E ல வருதுனா இங்க அதே நம்பர் போட்டு போங்க சோ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க காமன் அடிக்குற மாதிரி ஏதாவது இருக்கா எதுவும் இல்லை ஏதாவது இருக்கா காமன் அடிக்குற மாதிரி எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் எதுவும் இல்லை 3 போவாது 2 தான் இருக்கு சரி இத அடிப்போம் so 8 6 8 48 சரிங்களா 8 5 40 9 5 45 so 45:40:48 இதுதான் a b c மூணுதோட வேல்யூ கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து a c மட்டும் கேட்டானா 45 யும் 48 மட்டும் நீங்க போட்டுட்டு சுருக்கிக்கோங்க சரியா இங்க இடம் இல்லை இங்க கேமரா மேல வச்சிட்டு இப்போ a இருக்கா 45:48 இத சிம்பிளிஃபை பண்ணுங்க இதல 3 டேபிள்ல போவோமா 1 3 3 ரிமைனிங் 1 6 3 18 இது 1 3 3 ரிமைனிங் 1 5 3 15 சோ 15:16 கிடைச்சிருச்சா இத தான் வந்துட்டு இவ்வளவு பெருசா போடாம டைரக்டா நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துனா கேளுங்க எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா okay 45:40:48 clear சரி ஃபைன் சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் சரி நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போலாம் நமக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால வேற என்ன டாபிக் பேலன்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஓவர் சரி கொஞ்சம் எரேஸ் பண்ணுமா மொத்தமா அழிக்கணும் சரி லிசன் 12/100 நம்ம குத்துறோம் ஒரு சில இது இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இத நோட் பண்ணிக்கோங்க 11/12 சோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி சோ இந்த மாதிரி சம்ஸ் 11/12 னு இருக்கு சரியா இத வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே परसेंटेजல நீங்க எழுதணும் சோ இத 11/12 ல परसेंटेजல எழுதணும் எழுதுங்க ஆன்சர் சொல்லுங்க ஹார்டா வரும் 11/12 परसेंटेजல எழுதுங்க யா ஓகே லிசன் இங்க மாதிரி வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் டைரக்டா வந்துட்டு 1/12 போட்டுட்டு இன்டு 11 போடாதீங்க டைம் எடுக்கும் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க நம்ம யூஷுவலா வந்து முன்னாடி நான் சொன்னேன் அப்பயே சொன்னா பாத்தீங்களா 11:1/12 னு சொல்லிட்டு போடுறது வந்துட்டு 1/12 ஓட வேல்யூ எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன்
11 மல்டிப்ளை பண்றது டைம் எடுக்கும் சோ இத உன ஃபாஸ்டா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அதாவது இத நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க 1 minus 1 by 12 னு எழுதுறேன் 1 minus 1 by 12 னு எழுதுறேன் கரெக்ட்டா கரெக்ட் தானே 1 12 12 12 minus 1 11 11 by 12 12 minus 1 சோ இத தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே மாத்தி எழுதி இருக்கேன் நானு சோ எழுத முடியும் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே 1 ஓட வேல்யூ என்ன 100% சரியா minus 1 by 12 ஓட வேல்யூ 1 by 12 ஓட வேல்யூ 8.333 ஆர் கமெண்ட்ல போடுங்க 8 1 by 3 அந்த परसेंटेज டேபிள்ல பாருங்க சரியா சோ 1 by 12 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 8 1 by 3 சரியா இப்போ வந்து பாருங்க 100 minus 8 1 by 3 நான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை இத இந்த மாதிரி ஈஸியா வந்துட்ட இத சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன் என்ன பண்றீங்கன்னா 100 இருக்கு இல்லையா இது வந்து 100ங்க இது 8.33 ன்னு இருக்கு சரிங்களா 100 minus 8 என்னங்க வரும் 100 ல 8 போச்சுனா 92 சரியா சோ இத செப்பரேட்டா வெச்சுக்கறோம் இத செப்பரேட்டா வெச்சுக்கறோம் சோ 100 ல இருந்து 8 போச்சுனா 92 சோ இன்னும் நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணோம் 1 by 3 வந்து மைனஸ் பண்ணோம் இன்னமும் நம்ம 1 by 3 மைனஸ் பண்ணோம் சோ டைரக்டா நான் என்ன சொல்றேன்னா 100 இருக்கு இல்லையா இத டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் 8க்கு அப்புறமா எது இருந்தாலும் சரி பாயிண்ட் வரு அப்போனா இத 9 னே கன்சிடர் பண்ணிக்கோங்க 100 minus 9 என்னங்க வரும் 91 சரியா 91 பட் நமக்கு இங்க 1 by 3 தான் இருக்கு சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 2 by 3 இப்படி போடிங்கனா ஒரே ஸ்டெப்ல போட்டுக்கலாம் அதாவது என்ன பண்ணிருக்கோம்னா 92 91 னு எழுதிட்டு மீதி 1 இருக்கு இந்த 1 தான் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் minus 1 by 3 பண்ணிருக்கோம் 2 by 3 சோ 91 2 by 3 சோ புரிஞ்சிருக்கும் இந்த மெத்தட நீங்க இந்த மாதிரி வந்துச்சுனா இது அப்படியே 9 னே கன்சிடர் பண்ணிக்கோங்க 100 minus 9 91 போட்டுக்கோங்க பட் 1 by 3 தான் இருக்கு நம்ம இன்னும் எவ்வளவு டாலி பண்ணோம் 2 by 3 டாலி பண்ணோம் சோ ஃபாஸ்டா பிராக்டீஸ் பண்ணீங்க வெச்சுக்கோங்க போட்டுக்கலாம் சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா ஓகே குட் 91.67 சரி ஃபைன் சோ இந்த சம் இந்த மெத்தட் சொல்லி புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரியா நான் ஒரு சம் குடுக்குறேன் இன்னொரு சம் ஓகே காப்பி பண்ணிக்கோங்க இதையும் சரியா லாஸ்டா முடிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் முடிஞ்சிருச்சு லாஸ்டா ஒன்னு 23 பை 12 இப்படி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இப்படி 23 பை 12 னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது எப்படிங்க எழுதுவீங்க 1 பிளஸ் 1 பை 12 னு எழுதலாமா வருது 1 plus 1 11 by 12 இப்படி எழுதி இருக்கோம் சரியா சோ இதே தான் வந்து 23 by 4 சோ இப்படி எழுதலாமா எழுத முடியும் சரியா சோ பட் இத வந்து நம்ம பண்ண கூடாது சரிங்களா இது வந்து என்ன 11 by 12 again வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே இப்ப நம்ம முன்னாடி சால்வ் பண்ண பாத்தீங்களா இதையும் 1 minus 1 by 12 ன்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும் சோ டபுள் வர்க் சோ இத எப்படி நம்ம ஈஸியா போகுது அப்படினு சொல்லிட்டு சால்வ் பண்ணலாம் டைரக்டா என்ன பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க 23 by 12 இருக்கு இல்லையா சோ இத வந்து என்ன பண்றீங்கன்னா 2 னு வெச்சுக்கோங்க 2 minus 1 by 12 நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பாருங்க இந்த 24 அப்படினு சொல்லிட்டு எழுதிட்டேன் 24 by 12 minus 1 by 12 னு எழுதி இருக்கோம் சரியா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 23 by 12 ல இப்படி எழுதி இருக்கோம் சோ இத தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 2 2 minus 1 by 12 சோ கீழ பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரும் 2 minus 1 by 12 அப்படினு சொல்லிட்டு डायरेक्टली நம்மனால எழுத முடியும் சோ இல்லடா டவுட் இருக்கா இல்லடா டவுட்ஸ் இருக்கா இதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்றது நமக்கு தெரியும் சரியா 2 இருக்கு அது டபுள் தான் சரிங்களா சோ minus 1 by 12 ஓட வேல்யூ 2 ஓட வேல்யூ என்ன இது ஃபிராக்ஷன் வேல்யூங்க परसेंटेज 200% minus 1 by 12 1 by 12 = 8 1
1/3 ओके ना और सम तरें अंद सम में ना ये ले दिखूँगा चलिया नमक का टाइम आई चें चलिया टाइम आई ओड़ी की ट्रिक चल ओके ना वैना और रेंड सम तरें ना ने अंद रेंड सम में निंगा प्रैक्टिस पढ़ेंगा टीएनपीएससी ला के इटा और सम में नम्बर पोड़ो चलिया और सम में नम्बर पोड़ो नाली लर्न्दे तमिल क्वेश्चन सं स्लाइड ए पोट ला चलिया ओके एरेस पन रहे थे लास्ट आवर रेंड सम पोटी ना भाई इंद सेशन है ना भाई कंप्लीट पन ला चलिंगला लास्ट आवर रेंड सम पोड़ वो ओके एप्लीकेशन सम्स लियो ने पोड़ ला इफ 11 1/9 परसेंटेज ऑफ ये नंबर इज एडेड With itself, if 11 1/9 percentage of a number is added with itself, then result becomes 900. Find the original number. Find the original number. Sariya, Tamil la solren. ஒரு எண்ணுடன் ஓர் எண்ணுடன் நாளையில இருந்து இந்த ஸ்லைடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சரி ஓகே ஏன்னா நமக்கு இந்த ப்ராக்டிஸ் இந்த செஷன்னால அதெல்லாம் போடல ஓர் எண்ணுடன் அதன் 11 9/5 சதவீதம் எண்ணெய் மூணு சொல்லின்னு கலாய்க்கிங்க சரிங்களா எண்ணெய் கூட்டும் பொழுது கூட்டும் போது 90 கிடைக்கிறது 90 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க எனில் அந்த எண்ணெய் காண்க அந்த எண்ணெய் காண்க எண்ணெய் காண் ஓகே நிவாரிடி இது எண்ணெய் காண்க சோ இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு கேக்குறாங்க இந்த சம்ம சரியா ஆன்சர் போட்டிருக்கீங்களா ஆன்சர் போட்டீங்களா ஆன்சர் வந்து 18 குட் ஜோதி குட் 8099 இல்லை 810 லிசன் இங்க வந்து நம்ம சால்வ் பண்ணோம் டைரக்டா நான் போடுறேன் இங்க வந்து பாருங்க என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு எண் இருக்குங்க 11 1/9 அந்த நம்பர்ல ஒரு யூனிட் சரிங்களா இன்கிரீஸ் ஆகும்போது அதாவது ஒரு நம்பர் இருக்கு 9 யூனிட் அல்லது 9 ரேஷியோன்னு சொல்லுவோம் அல்லது 9 யூனிட்னு இருக்கு சரிங்களா 9 யூனிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு
அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அத ஒரு எண்ணுடன் x ன்னு எடுத்துப்போம் நம்ம யூசுவலா அதோட 11 1 by percentage யூசுவலா இந்த சம் எப்படிங்க சால்வ் பண்ணீங்க x ன்னு எடுத்துப்பீங்க பிளஸ் 11 1 by 9 percentage of x ன்னு சொல்லி போட்டுட்டு ஈக்குவல் டு 900 ன்னு எழுதுவீங்க இல்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும் சரியா சோ இத தான் நம்ம डायरेक्टली சால்வ் பண்றோம் ஒரு நம்பர் 1 by 9 அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் சோ 9 யூனிட் இருக்க கூடிய அந்த நம்பர்ல ஒரு யூனிட் இன்கிரீஸ் ஆகுது அதாவது 10 யூனிட் சரியா when if 11 1 by 9 percentage of a number is added with itself so and the 9th unit la irundhu or unit add panitaanga so 10 unit so 10 unit vanduchina enanga the result becomes 900 appdi solli kuduthirukanga seringla so result becomes 900 enil find the original number na sonna original number enna 9 ratio adhaadha 9 unit appo idha dhaan kandupidikkanum so na sonna sum purinjirukku nenikiren seriya idha cross multiplication panninga ungalku answer kedaikum x nu eduthukonga idha direct ah cross multiplication panninga nechukongle ungalku answer kedaikum so namba usually eppadi eluduvom appdi solli pathinga nechukonga 10 unit evlo 900 ah oru unit inga evlo 90 seringla oru unit 90 na okay va 9th unit evlo varum 90 into 9 81 சோ புரிஞ்சிருக்கும் சரிங்களா cross multiplication பண்றது கூட ஹார்டா இருக்கு அப்படினா நீங்க டிப்ளி போட்டுக்கோங்க சரிங்களா இது நம்ம சால்வ் பண்ற மெத்தட் சரியா சோ இத ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்படி போடலாம் அல்லது வெர்டிகலா போடுவாங்க சரியா நம்ம வெர்டிகல் டயகனல் மாத்தி மாத்தி போடுவோம் ஒரு யூனிட் சரிங்களா 9 யூனிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே x சோ 10 யூனிட்ன்றது 900 சரியா இது அப்படியே cross multiplication பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படி இல்லனா இங்க 900 minus 10 போடிங்கச்சுங்க 90 இங்க 90 போடணும் 99 சார் 81 சோ இந்த சம் வந்துட்டு நாளைக்கு நான் டீச் பண்ணுவேன் இந்த மெத்தட் எல்லா சம்மையுமே இதே மெத்தட்ல வெச்சு நாம போட போறோம் சுத்தி சுத்தி எந்த சம் வேணா இருக்கட்டும் நான் டிஎன்பிசி प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பரை சால்வ் பண்ணும்போது காட்டுறேன் எல்லா சம்மையுமே परसेंटेज இதே ரேஷியோ ப்ரொபோஷன் இதே அதுக்கு அப்புறம் என்னது प्रॉफिट அண்ட் லாஸ் இதே மெத்தட் எல்லாத்தையும் இதே ஒரே சம் வெச்சு எல்லா சம்மையும் நாம சால்வ் பண்ணலாம் சரிங்களா அந்த கான்செப்ட் நான் சொல்றேன் சோ ஏனா பெஸ்ட் அது ஏனா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமே படிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது எப்போ வேணா சம் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி மெத்தட் வந்து நான் சொல்றேன் சரிங்களா சோ ஆன்சர் இஸ் 810 சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதா டவுட்ஸ் இருந்துனா கேளுங்க சோ ஏதா டவுட்ஸ் இருந்துனா கேளுங்க ஏதா டவுட்ஸ் இருக்கா கிளியர் சோ ஓகே நீங்களே ஒரு சம் போடுறீங்களா நான் இல்ல நம்பர் மட்டும் மாத்தி தரேன் இல்ல ஒரு நம்பர் மட்டும் நான் மாத்தி தரேன் சரிங்களா நீங்களே போடுறீங்களா ஓகே ஓடுங்க நாளைக்கே பாத்துக்கலாம் சரிங்களா இல்ல மாடல் மாத்தி கொடுத்திருக்காங்க இந்த மாடல காணோம் क्वेश्चन திருப்பி எழுதுற மாதிரி இருக்கும் சரி ஓகே மே நாளில இருந்து அப்ளிகேஷன் சம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஏதா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இப்போ நடத்துற வரைக்கும் ஏதா டவுட்ஸ் இருக்கா மே நாளைக்கு பார்க்கலாம் எனி டவுட்ஸ் ஏதா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நோ டவுட்ஸ் கிளியரா ஓகே நாளில இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா சோ அந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் சோ थैंक यू நன்றி வணக்கம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து நீங்க டெஸ்ட் எழுதி இருப்பீங்க யூனிட் 8 ல இருந்து நம்ம क्वेश्चंस கொடுத்துறோம் சரிங்களா அதோட எம்சிக்யூ இப்போ டெஸ்ட் இருக்கு 8:30 க்கு அதுக்கு ரெடி ஆயிடுங்க இப்போ டெஸ்ட் வைக்கலாம் ஒரு சின்ன டெஸ்ட் சரிங்களா அந்த டெஸ்ட நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்க சரிங்களா சோ ஓகே थैंक यू பை நன்றி வணக்கம் சரிங்களா நாளைக்கு பார்க்கலாம்